ஸ்ரீ குருப்போ நம. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பையனோட அப்பாட்டேருந்து ஃபோனு. அந்த பையனுக்கு நான் தான் உபநயனம் பண்ணி வச்சேன். ரொம்ப என்ன பண்ண சத்தியா பண்ணான். அந்த பையனோட அப்பா ஃபோன் பண்ண, மாமா சந்தியாவந்தனம் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் நீங்க அமிச்சல எங்காத்துக்கு ஒரு வாரத்துக்கு, அவரை திருப்பியும் கொஞ்ச நாளைக்கு என் காத்துக்கு அனுப்ப முடியுமா ஒரு வாரத்துக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன், எதுக்கு உங்க பையன் தான் ஜாம் ஜாம் பண்ணானே, நான் தான் நேற்றி வந்து பார்த்தேனே உங்க காத்துல வந்து பார்த்தேன், ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருக்கான், எதுக்கு திருப்பியும் அப்படின்னேன். இல்லை இல்லை, உபநயனத்து அன்னைக்கு நீங்க வந்து ஒரு பிரவச்சனம் பண்ணேல் பிரம்மபதேசத்துக்கு முன்னாடி, அதுல சமிதாதானத்தோட முக்கியத்துவ பத்தி நீங்க சொன்னேன் இல்லைங்க. இப்போ எங்க பையனுக்கு வந்து சந்தியாவந்தனம் பண்ண கத்துட்டான், கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுத்து. அப்போ வந்து ஒரு வாரம் வந்தார், வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தார். இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், என் பையன் வந்து சமிதாதானமும் அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால சமிதாதானம் சொல்லி தருவதற்காக திருப்பி அவரை அனுப்ப முடியுமான்னு கேட்டார் அந்த பையனோட அப்பா. இது சூக்ஷ்மத்தை நீங்க ஒன்று கவனிச்சல, குழந்தை சமிதாதானம் பண்ணுவது குழந்தை கையில் இருக்கோ இல்லையோ அப்பா அம்மா கையில தான் இருக்கு. அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா அந்த பிரம்மச்சாரி குழந்தை சமிதாதானம் பண்ணிடுவான். சமிதாதானம் என்பது ஒரு சிரேஷ்டமான ஒரு அக்னி ஆராதன் பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு. இந்த சமிதாதானம் பண்ணுவதற்கு நிறைய டைமும் ஆகாது, சந்தியாவந்தனுக்கு ஒப்பிட்டு பார்த்தா நேரம் ரொம்ப கம்மியாகும். அவன் நல்லா கத்துட்டானாக்க ஆச்சரியமா இருக்கும், தெரியாத வாழ்க்கை 5-7 நிமிஷத்துக்குள்ள சமிதானத்தை பண்ணி முடிச்சிடலாம். இந்த அக்னி ஆராதனை பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு ரொம்ப விசேஷம். இதனால அந்த குழந்தைக்கு மேதாசக்தி, தேஜஸ், புத்தி கூர்மை, முகத்துல ஒரு பிரகாசம், தேஜஸ் எல்லாம் விருத்தியாகும், சந்தேகமே வேண்டாம். பாடசாலை குழந்தை போய் பாடசாலை பார்த்தா தெரியும், அவ சாயந்தரமும் காத்தாலையும் தினசரி சமிதாதனம் பண்ணிட்டு இருப்பா. போய் பண்ற அழக பாருங்க. நம்ம குழந்தையும் பண்ணலாமே, காத்தால சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணுமா, அப்ப சாயந்தரம் பண்ணட்டும். சாயந்தரம் கோச்சிங் இருக்கா, காத்தாலையும் சீக்கிரம் பண்ணும், சாயந்தரமும் நேரம் ஆகுமா? அப்ப குறைஞ்சது சனி ஞாயிறு லீவு நாள்ல பண்ணலாமே. பிரம்மச்சாரி குழந்தைக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். கிரகஸ்தாளுக்கு உபாசன அக்னி எப்படின்னா, அபிச்சின்னமாக அது விட்டு போகாம அந்த அக்னியை காப்பாற்றணும். குழந்தைகளுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. அப்பப்போ அக்னி அப்பப்போ வந்து இது பண்ணிடலாம், விசர்ஜனை பண்ணிடலாம். ஆமா, காத்தால இருந்து அக்னியை சாயந்தரம் அதே அக்னியை காப்பாற்றணும் அவசியம் இல்லை. குழந்தைகளை பொறுத்தவரையில, சமிதாதானத்தை பொறுத்தவரையில ரொம்ப ஈஸியாச்சு. எல்லா வேத சாக்கியக்கும் சமிதாதானம் ஒன்று அல்ல, பிரயோகம் விதி வந்து மாறுபடுகின்றது. ஆனால் சமிதாதானங்கிற அக்னி ஆராதனை எல்லாருக்கும் உண்டு. அது சாமவேதம் வந்தாலும் சரி, ருக்வேதம் வந்தாலும், எஜுர்வேதத்தில் வந்து ஆபஸ்தமம், போதாயன சூத்திரம், எந்த சூத்திரம் வந்தாலும் என்ன, எல்லா குழந்தைகளுக்கும் சமிதாதானம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த சமிதாதானம் செய்வதன் மூலமாக குழந்தைக்கு மீண்டும் சொல்லுகிறேன், அந்த அக்னி பகவானோட ஆசீர்வாதத்தினால அவனுக்கு மேதாசக்தி, அவனுடைய புத்தி கூர்மை, அவனுடைய தேஜஸ் எல்லாம் விருத்தியாகும். இந்த குழந்தையில வந்து சமிதாதானம் பண்ணுவது, மீண்டும் சொல்லுகிறேன், அந்த அப்பா சொல்ற மாதிரி அப்பா அம்மா கையில தான் இருக்கு. இந்த சமிதாதானம் தொடர்ந்து ஒருவன் பண்ணி கொண்டு வருவானே ஆகில் இன்னொரு லாபமும் இருக்கு. அவனுக்கு புத்தி கூர்மை, தேஜஸ் மேதாசக்தி எல்லாம் விருத்தி ஆகுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு என்ன தெரியுமா, வயசு வரும்போது கல்யாண கட்டத்துல அவனோட புத்தி வந்து அங்கிங்கு சஞ்சலம் ஆகாம, அங்கிங்கு அலைப்பாயாகாம, யதோக்தமாக கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமும் அவனுக்கு வந்து திடமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம் அல்லவா? இந்த காலத்துல நம்ம என்னென்னமோ கேள்விப்படுறோம், நம்ம குழந்தை நம்ம குழந்தையா இருக்கணும்,
ஆச்சார அனுஷ்டானத்தோட அவன் வந்து வளரணும், அவனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், யதோக்தமாக யதாவிதியாக அப்படின்னா அதுக்கு இந்த சமிதானம் ரொம்ப உதவி செய்யும். தயவு செய்து அப்பா அம்மாக்கள் எல்லாருமே குழந்தைகளுக்கு புனல் போட்டாச்சு அப்படிங்கிறது அதோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம, முடிஞ்சா தினசரி, முடியாவிட்டா விடுமுறை நாட்களிலாவது சமிதானத்தை பண்ண வைங்க குழந்தைகளுக்கு. அது குடும்பத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது. வயசாக ஆக அவளோட புத்தி வந்து அங்கங்க அலைப்பாய்ஞ்சி சஞ்சலப்படாம எப்படி யோசனை பண்ணணுமோ அப்படி யோசனை பண்ணி அவளுக்கும் நல்ல பேர் கிடைக்கும், குடும்பத்துக்கும் நல்ல பேர் அவ வந்து கிடைப்பதற்கான வழியை அவளே உபயோகப்படுத்திப்பாள், அவளே யோசனை பண்ணுவா, குடும்பத்துக்கும் நல்ல பேர் கிடைக்கும். குழந்தைகள் சமிதாதானம் அவசியம் பண்ணியானோம். இந்த அக்னி ஆராதனையே குழந்தைல பண்ணி வைக்கிறது, பண்ணி அதுக்கு வந்து முழு பொறுப்பு யார் கையில் இருக்குன்னா அப்பா அம்மா கையில தான் இருக்கு. அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா குழந்தைகள் சமிதாதனம் செய்ய முடியும். ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சமிதாதனம் செய்வதற்கு 5-7 நிமிடங்கள் இருந்தால் போதுமே. அப்போ என்ன கஷ்டம் இருக்கு முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். குறைந்த விடுமுறை நாட்களாவது குழந்தைகளை பண்ண வைக்கலாமே சமிதாதானத்தை, யோசனை பண்ணுவோம். ஆச்சாரியோட கிருபையால எல்லாரும் க்ஷேமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாளோட பாதார விந்தங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணி நான் வேண்டிக்கிறேன். நாராயணா.